Hi friends, welcome to Uma's Healthy Kitchen. இன்னைக்கு நாம டேஸ்டியான எள்ளு இட்லி மிளகாய் பொடி செய்யறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எள்ளு 1 கப், உளுந்து 1.5 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், பூண்டு, கருவேப்பிள்ளை, பெருங்காயத்தூள், மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஈரமில்லாத ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வெள்ளை உளுந்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 to 3 minutes நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தில் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது எலும்புக்கு நல்லா பலன் தரக்கூடியது. நார்மலாகவே இந்த ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு கூட இந்த உளுந்து சம்மந்தமான உணவுகள் தான் நிறையா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உளுந்து வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு உளுந்து நல்லா வறுத்துட்டு நம்ம உளுந்து எடுத்துடலாங்க. இப்போ கடலைப்பருப்பு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் எள்ளு அதிகமாக சேர்க்கறதுனால கடலைப்பருப்பு கம்மியாக சேர்த்தா போதும். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 to 3 நிமிஷம் அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது எள்ளு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்துச்சுன்னா வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். நார்மலாகவே எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை நீக்கக்கூடியதுங்க. நம்மளுக்கு நார்மலாக வர்ற கேர்ள்ஸ்க்கு வர்ற மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் இது ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா அந்த பிரச்சனை கூட வராதுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு எள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எள்ளோட நல்ல பதம் என்னென்னா இது நம்ம போட்டவுடனே நல்லா சூடானதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பிக்குங்க. அந்த வெடிக்கிறப்போ நம்ம நல்லா வெடித்ததுக்கப்புறம் எடுத்துடணுங்க. இப்போ எள்ளு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காஷ்மீரி வத்தல் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் காரம் கம்மியாக இருக்குங்க. இப்போ கருவேப்பிள்ளை 1 கத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிள்ளை வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதுவரை யூஸ் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். கருவேப்பிள்ளையை நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூண்டு 1 to 7 பல் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அரைக்க போகிறது இல்லைங்க, லைட்டாக இடித்து தான் ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்கங்க. இப்போ பூண்டு நல்லா வறுத்தெடுத்து வச்சாச்சு. நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயம் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக வறுத்தெடுத்து வச்சுக்கிட்டா போதுங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக இதில் ஈரப்பதம் இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால இதையும் லைட்டாக நம்ம வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இது மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ நம்ம வறுத்தெடுத்த எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா அதோட சூடு தணிகிற வரைக்கும் நம்ம விட்டுறணுங்க. ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால் இது நல்லா சூடு தணிஞ்சதுக்கப்புறம் அரைச்சா தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சாலே ரொம்ப சூடாகும். நம்ம இது சூடாக இருக்கிறப்ப அரைச்சோம்னா இன்னும் நம்மளுக்கு ஓவர் ஹீட் ஆகிடுங்க. அதனால் நல்லா சூடு தணிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம உப்புலேருந்து எல்லாத்தையுமே போட்டாச்சு. பூண்டை தவிர எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்போ நீங்கள் 2-3 தடவை மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் ரொம்ப பவுடராக அரைக்காமல் 1-2 கொஞ்சம் லைட்டாக குறக்குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எள்ளு இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. 1/2 hour-லேருந்து 1 hour வரைக்கும் ஒரு பிளேட்டில் போட்டு அதோட சூடு நல்லா தணிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நமக்கு 3 to 4 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. நீங்கள் சூடாக வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் அது சூடு தணிகிற வரைக்கும் நீங்கள் பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதை நல்லா அம்மிக்கல்லாம் லைட்டாக இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் சைடிஷ்ங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.